ஒரு பொம்பளை மாதிரியே தூங்குற ஏதோ காலை அகட்டிக்கிட்டு ஏதோ அண்டாக்குள்ள தலையை ஊட்ட மாதிரி தூங்கிக்கிட்டு செய் அடடடடா பல நாள் கனவு இன்னைக்கு ராத்திரி நினவாக போகுது எப்படியாவது அந்த கோக்கிலாமே ராசா பயணி விட்டுட்டோம் அவ்வளோதான் இனிமே அந்த ராமாயோட பொழப்பு தண்டனைக்காத்தான் அடடடடா எப்படா பன்னெண்டு மணி ஆகும்னு இருக்கே பாவம் மனுஷன் கறிழம்பு சாப்பிடுவோன்னு சொல்லிவிட்டு வயிற்று காய போட்டு அம்புட்டு நேரமாக வந்தது அந்த ஆளுக்கு கறிக்குழம்பு வைக்கலையே வைக்கலையே அம்புட்டு ஆசாசியாக வந்த மனுஷன் பழைய கஞ்சியை குடிச்சு புட்டு போய் தோட்டத்தில் படுக்கிறேன்னு போயிட்டது மனசே வேதனையாக இருக்கே எல்லாம் அந்த சாணி மடை சொல்லணும் சட்டியில் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு தின்னுபுட்டு எப்படி கல் குட்டும் மாதிரி தூங்குறா பாரு எனக்கு பார்க்க பார்க்க அவளை தூக்கி போட்டு மிதிக்கணும் போலதான் இருக்குது ஆஹா என்ன அஞ்சு அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது பன்னெண்டு மணி ஆகிறதுக்கு அப்பா இப்பயே மெதுவா பூன மாதிரி நடந்து போனாதான் கரெக்டா நேரத்துக்கு அங்கிட்டு போய் அவளுக்கு அனுப்பிவிட முடியும் அதுக்கு முன்னாடி எல்லாரும் தூங்கி இருக்காங்களான்னு தான் நம்ம போறதுக்கு சரியான நேரமா இருக்கும் அறி இந்த சண்டால செரிக்கு நம்மளையே குருகுருன்னு பாத்துக்கிட்டு இருக்காளே இவகிட்ட வந்து தான் தப்பிச்சு போறதுன்னு தெரியலையே என்ன இவன் பார்த்தா சட்டை நன் பக்கம் திரும்பிக்கிட்ட ம் என்னவா இருக்கும் ம் கண்ட பிடிக்கிற கிளட்டு கிளவி ஏதாவது குசும்பு வேலை பண்ண ஆரம்பிச்சிருப்பா அதுதான் நம்ம முடிச்சிருக்கோம்னு பார்த்தோனையும் அப்படியே திரும்பிக்கிட்டா சண்டால சிரிக்கி இம்மா நேரம் வரைக்கும் தூங்காம என்னடி கொட்டை கொட்ட முடிச்சுக்கிட்டு இருக்கான் தூங்கி தொலைய வேண்டிதானே நான் வெலைசா போய் அவங்களை அனுப்பி விடுறதுக்கு இவ வேற என் சந்தோஷத்தை அங்க இருந்து கிளம்பி வந்திருப்பா போல இருக்கு ஆஹ் இதுல இந்த பிசாசு வேற தூங்கும் போது கையையும் காலையும் மேலே போட்டுக்கிட்டு பிசாசு மாதிரி ச்சே சரி எதுக்கும் அவன் தூங்கிருக்கலான்னு பார்ப்போம் அடச்சை கர்மம் பிடிச்ச காட்டு குரங்கு தூங்குறாளான் பாரு நம்மளையே இதை பார்த்துக்கிட்டு இருக்கா அங்கிட்ட எங்கிட்டாவது பார்த்து தொலைஞ்சாலாவது அப்படியே ஊர்ந்தாவது போயிருவேன் அதை விட்டுட்டு நம்மளையே கண்ணு கண்ணுமிக்காம பாக்குறாளே என்ன இந்த கிழவி நம்மள பார்க்குறா அப்புறம் அங்கிட்டு திரும்புறா மறுபடியும் அங்கிட்ட பார்க்குறா மறுபடியும் இங்கிட்டு திரும்புறா என்னவா இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆத்தாடி இதுல இந்த மலை குரங்கு வேற காலை அங்கிட்டு இங்கிட்டு அகட்டிக்கிட்டு சரி சரி இப்பயாவது தூங்கிருக்கலான்னு பார்ப்போம் ஏய் என்னடி என்னன்னு கேக்குறேன் சும்மா இங்கிட்ட பாக்குற அப்புறம் அங்கிட்டு திரும்புறேன் மறுபடியும் என்ன பாக்குறேன் அங்கிட்டு திரும்புறேன் என்ன களமணித்தனை எதுவும் பண்றியா ராத்திரி நேரத்துல ஆமாண்டி கலவணித்தனம் பண்றாங்க கலவணித்தனம் உன் அப்பங்க என்ன பண்ற மாதிரி என்ன நினைச்சிட்டியோ ஆமா எங்க அப்பா தான் உன்ன மாதிரி ஊர் பொறுனி பேசிக்கிட்டு ஊர்ல வத வாங்கி తిన్నుக்கிட்டு இருக்காரு எங்க அப்பா நான் நீ சொல்றியோ சை நம்மள நிம்மதி ஒரு வேளை செய்ய விட மாட்டான் இவகிட்ட ஊரி ஆடி ஊரி என் காலம் தள்ளறதா இருக்கு என்னடி வாய்க்குள்ள பளம்பற எதா இருந்தாலும் நேரா சொல்லுடி நான் எப்படி உன் முன்னாடி மூஞ்சுக்கு முன்னாடி பேசறல அந்த மாதிரி நீ பேசு அத விட்டுட்டு வாய்க்குள்ள பேசற

இவ எப்படியும் தூங்க மாட்டா இவளை எப்படி தூங்க வைக்கணும்ன்றது எனக்கு தெரியும் இப்ப பாரு அடச்சி காட்டு பக்கம் போய் தொலைய மாட்டேன் கரும முடிச்சவளே ஐயோ இதுக்குதான் சட்டி சோத்த திங்க கூடாதுன்னு சொல்றது மூச்சு முட்டுது மயக்க வர மாதிரி இருக்குது இவ்வளவு வாழையாச்சுன்னா தூங்க மாட்டாளுங்க இப்படி நம்ம குசுவாசத்தை காட்டுனா தான் மயக்கத்துல தூங்குவாளுங்க சரி சரி இந்த நேரத்துல நம்ம போனா தான் அவங்களை அனுப்பிவிட முடியும் இப்படியோ கோட்டில வீட்டுக்கு வந்தாச்சு கோட்டில எப்படியாவது எல்லாத்தையும் சமாளிச்சு வந்துட்டானா போதும் இந்த ஊர்லயே இருக்க வேண்டாம்

இன்னும் அவள் எதுவும் வரலமா நான் அவளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் மணி வேற ஆயிக்கிட்டே இருக்கு கவலைப்படாதப்பா நான் தான் வந்துட்டேலே இனிமே பாரு என்ன நடக்க போதுன்னு எப்படியோ கோகிலா வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் தெரியாம வந்துட்டா போதுமா எனக்கு அதுவே போதும் அதெல்லாம் நீ வருத்தப்படாதப்பா அதெல்லாம் எல்லாரு கண்ணிலையும் மண்ணை தூவிப்புட்டு அவ பாட்டுக்கு வந்து சேர்வா பாரு எப்படியோ வந்துட்டானாலே போதுமா ராஜா இவ வேற ஆனா அவனா போதும் கோஞ்சு மாதிரி அவனை ஒட்டிக்கிறான் ஆள் இருக்கு மனுஷ மக்கள் இருக்குன்னு கூட கவனிக்கிறது இல்லை ராஜா ரோஜான் எமாடி இப்படியே இம்மா நேரம் இங்கே நின்றுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஊர் சனமே முழிச்சிரும் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை தண்டனை காத்தான் இல்ல உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் உணர்ச்சி வசமலா என்கிட்டாவது போய் பட்டுக்கங்க இப்ப முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க சரிமா நாங்க போயிட்டு வரோம் நீங்க பத்திரமா இருங்க பத்திரமா இருக்க வேண்டியது இவங்க இவங்க நம்மள பத்திரமா இருக்க சொல்றீங்க சரியான கேம பயணங்களா இருப்பாங்க போல இருக்கு அப்புறம் நாங்க எங்க போயிருக்கோம் ஏது போயிருக்கோம்னு சொல்லி உங்களை அடிச்சு கூட கேட்பாங்க அப்ப கூட நாங்க எங்க போயிருக்கோம்னு சொல்லிடாதீங்க சரியா ம் ஊரை விட்டு ஓடி போகிறோன்னோனையும் மண்டை கல்றிச்சோ அதுக்கேற்ற எப்படி தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காளோ இவ்வளோ ஓடி போனால் நம்மள எது கேக்குறாங்க அப்புறம் போகும்போது எங்கே போகிறீங்கன்னு கேட்கக்கூடாது இருந்தாலும் கேட்குறேன் உங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது நீங்கள் எங்கிட்ட போய்விங்க இருப்பீங்க இல்லைம்மா நாங்கள் போயிட்டு உங்களுக்கு கடிதம் போடுறேன் அது மூலிமா ஏதா இருந்தாலும் தெரியும் இப்போ நாங்கள் கிளம்புறோம் நேரம் ஆயிடுச்சு இவங்க ரெண்டு பேரும் எங்கிட்டு போய் மாட்டி சீரழிச்சு சின்ன பின்னமான நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ராமாயி ஊராறு முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு நிக்கணும் அது எப்படி நாளைக்கு நடந்துரும் இப்ப போய் நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்வோம் ஊரிலையே தாண்டிட்டாங்க இனிமே நம்ம ஊரை கூட்டிட வேண்டித்தான் ஐயோ 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 ராமாயி வெளியே ஓடிவா இங்க பெரிய பிரச்சனை யார் யாரது அக்காவை கூப்பிடறது இந்த நேரத்துல ஐயோ என்ன ஏதுன்னு தெரியலையே எந்திரிக்கா வெளியே ஏதோ கத்திக்கிட்டு கிடக்குறாங்க என்னடிமா சொல்ற யார் கட்டுற இந்த நேரத்துல வந்து ஜக்கா எந்திரிக்கா வெளியே சத்த கேட்டுக்கிட்டு இருக்கா வாக்கா அய்யய்யோ ஐயோ ராமாயி வெளிய ஓடி வா இங்க பெரிய அய்யய்யே இப்ப என்ன ஆச்சு நீ இந்த ராத்திரி நேரத்துல வந்து இப்படி கூவு கூவு கூவிட்டு கிடக்குறீடா ராமாயி என்ன ராமாயி என்ன பார்த்து இப்படி சொல்லிப்புட்ட உனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா ஐயோ சட்டன்னு இப்படி கேட்டுப்பட்டாலே இப்ப என்னத்தை சொல்லி சமாளிக்கிறது ஐயோ இப்ப என்ன பண்றது எதையாவது ஒண்ணு சொல்லி சமாளிப்போம் எமாடி எனக்கு வயித்த வலிக்குதுன்னு சொல்லி காட்டு பக்கம் வருவோம்னு சொல்லி வந்தேன் அப்பதான் உன் மா உன் புள்ளையும் அந்த ராசா பையனும் அப்படியே கார்ல சல்லுல போனாங்க நான் என்னடா இது யார் இந்த நேரத்துல கார்ல போறதுன்னு பாக்குறேன் உத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது உங்க வீட்டு புள்ளனு இல்லாம படுக்கிறதுக்கு பாய் இல்லாம தங்குறதுக்கு இடம் இல்லாம எங்கிட்ட பிச்சைக்காரி கணக்குல அலைஞ்சோம் இப்ப எங்களோட வருத்தம் என்னன்னு உங்களுக்கு இனிமே தாண்டி தெரியும் அழுகு அழுகு நான் நினைச்சது என்னவோ அந்த ராமாயன் அழுகுறத நான் பாக்கணுங்க என்ன பண்ணி தொலைவது அந்த சண்டால சிரிக்கி மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் இவ உட்காந்து ஒப்பாரி வைக்கிற பரவாயில்ல யாராவது ஒருத்தர் அழுகுறாங்களே அதை பார்த்தே கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்குவோம் ஐயோ அத நினைச்சாலே ஒரு பக்கு பக்கு பக்க இருக்குது மாமணியே அக்காவையும் கூட சமாளிச்சு போடுறோம் அந்த டாக்டர் வீட அதுவும் பணக்கார வீட அவங்கள சமாளிச்சு என்ன பண்ண போறேன்னு தெரியலையே இன்னே ஏழு நாளே நிச்சயதார்த்த வச்சிருக்காங்க ஐயோ இப்போ என்ன பண்ணுவோம்